வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அடுக்குமாடி குடியிருப்புகளை பதிவு செய்ய டிசம்பர் 1 முதல் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. மேலும் வீடு வாங்குவோருக்கு முத்திரை தீர்வை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவையொட்டி அன்னதானத்திற்காக வேலூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு 12 டன் காய்கறிகள் லாரியில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் ராணிப்பேட்டை, தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 1100 மணமக்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் விதமாக 2 மணமக்களுக்கு திருமணத்தை தலைமையேற்றி நடத்தி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ராஜஸ்தானில் நாளை 199 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து டிசம்பர் 7 வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களை குழப்புகிறார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். சர்ச்சை பேச்சு தொடர்பாக நடிகை திரிசா அவர்களிடம் மன்னிப்பு கோரினார் நடிகர் மன்சூர் அலிகான். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். திருச்சியில் இன்று முதல் வருகின்ற டிசம்பர் 4 வரை புத்தக திருவிழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு 10 நாட்களுக்குள் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குறித்து அவதூறு பேசிய புகாரில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி அவர்களுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருவண்ணாமலை தீப திருவிழாவில் பரணி மற்றும் மகா தீப தரிசனத்திற்கான டிக்கெட் இன்று முதல் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முத்துப்பேட்டை கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் டிசம்பர் மாதம் வரை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 2700 கனஅடி நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு கர்நாடக அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிப்ரவரி மாத சிறப்பு தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தொடர் மழையின் காரணமாக சென்னை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அரியலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 10:30 அளவில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஜிகே வாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவி அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விற்கான பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கார்த்திகை மாத பௌர்ணமி என்று சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு வழிபாட்டிற்காக பக்தர்கள் செல்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரிக்கும் பொருட்களை விற்பதற்கான தனி கட்டடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான திறனறிவு தேர்வு நவம்பர் 28 தொடங்கி டிசம்பர் 1 வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 45,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79.20 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.